ஹாயில் வணக்க மக்கள், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஃபோட சீசன் ஒன்னோட ஃபஸ்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனி ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து லோகி சீரீஸில் வந்து மல்டி யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த மல்டி யூனிவர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டு வாட் இஃப் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம், பட் வந்து இப்போ வந்து அந்த பிரான்ச்சில் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம வாட் இஃப் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் கூட வந்து சிங்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மல்டி யூனிவர்ஸ் ஒரு யூனிவர்ஸில் இல்லாமல் எக்கச்சக்க யூனிவர்ஸில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுத்தையும் சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வாட்சர் தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட்சர் வந்து ஆல்ரெடி வந்து கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து நம்ம சீரீஸ்குள்ளே வந்து வந்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் அவெஞ்சர் அந்த படத்தை வந்து காட்டுறாங்க. அந்த படத்தில் வந்து என்னென்ன நினச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்குவலாக எப்படி கேப்டன் அமெரிக்கா மாறினார், அப்புறமா வந்து நம்ம ரெட்ஸ்கல் கூட எப்படி மோதினார், அப்புறமா வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே வந்து வந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் வந்து காட்டுறாங்க. அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸையும் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து அந்த சீரியம் வந்து எடுத்துக்கும் போது பெக்கியும் இருக்காங்க. அங்கே இருக்க பெக்கியை வந்து போய் நீங்கள் வேறு ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லும் போது பெக்கியை வந்து சொல்கிறாங்கன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிவர்ஸ் நியூ மல்டிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிற பாயிண்ட்டு. அது மூலமாக ஸ்டீவ் ராஜர்ஸ் போயிட்டு நம்ம சீரியம் அந்த மிஷினில் போய் உக்காரு. அப்போ வந்து பெக்கியை வந்து ஒருத்தர் நோட் பண்ணுறாங்க, ஒரு பாம் மாதிரி ஒருத்தன் கையில் இருக்கிறது. இன்னொன்று சொல்ல போனால் ஃபஸ்ட் அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியம் போட்டுனே கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர் வந்து சீரியம் போட்டுனே நடக்கும். பட் வந்து இதில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நடக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சீரியம் எடுக்க வந்து அவன் வரான். உடனே ஸ்டீவ் ராஜர் வந்து அந்த மிஷின்லேருந்து இறங்கி வந்து இவங்க கூட சண்டை போடும்போது ஸ்டீவ் ராஜர் சுட்டுறாங்க. உடனே பெகி பார்த்துட்டு அந்த ஆளை சுட்டுட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அடிபட்டுருக்கு, ஸோ வந்து இந்த மிஷினை வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஸ்டார்க்கோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நீ போய் அந்த மிஷினில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெகி கிட்ட சொல்கிறாங்க. பெகியும் வேறு வழி இல்லாமல் இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மிஷினில் போய் உட்காடுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சீரியம் வந்து நம்ம பெகி கேரக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு வந்து நம்ம பாடியெலாம் பில்டப் ஆச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்டருக்கும் பார்த்திங்கன்னா பில்டப் ஆகிடுச்சு. உடனே வந்து அந்த சைட்லேருந்து ஹைட்ரா நம்ம ரெட் கலர் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இதை எடுக்க போகிறாங்க, ட்ரெஸ் ஆட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம ரெட் ஸ்கல்லும் பார்த்திங்கன்னா டெசர்ட் ஆட் எடுத்துடுறாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்க்கோவும் சரி காட்டுறும் சரி அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்கிறாங்க. பட் வந்து அங்கே யாரும் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ வந்து நம்ம ஸ்டார்க்கே அண்ணன் விஷயம்லாம் வந்து ஒரு ஷீல்டையும் அது நெக்ஸ்ட்டு சூட்டையும் வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து நம்ம கேப்டன் காட்டரும் போயிட்டு அந்த டெசராக்ட் எடுக்க வந்து நிறைய அவங்க கூட இருக்க சோல்ஜர்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டு நம்ம அந்த டெசராக்டை வந்து நம்ம ஜோலோ கிட்ட வந்து எடுத்துடுறாங்க. ஜோலோவையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெசராக்ட் எடுத்துன்னு வந்து நம்ம எங்கே கொடுக்கும் போது இது இனிமேல் வந்து நம்ம கேப்டன் கார்டர் வந்து எல்லா மிஷின்லேயும் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த டெசராக்ட் எடுத்து நம்ம ஸ்டார்க் ஏதோ அதை வச்சு வந்து பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து நம்ம கார்டர்கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி என் ஃப்ரெண்டு பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாட்டியிருக்கான், அவனை வந்து ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டு நம்ம கார்டர் எல்லாருக்கூடிய சண்டை போட்டு அங்கேருந்து நம்ம பான்ஸையும் சில சோல்ஜர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளில கூட்டினு வராங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்க்கும் நைன் மேன் சூட்டை போட்ட மாதிரி வந்து ஒருத்தன் வரான். அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் வந்து உள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஆரோன் ஸ்டார் பண்ணியிருக்காரு. டெசரேட் அந்த பவரை வச்சு இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் ரெஸ்கல் வந்து ஹிட்லரை போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்க டெசரேட்டு நான் இந்த உலகத்தையும் வந்து அழிக்க போகிறேன், என்னோட கண்ட்ரோல் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சீனாக கட் பண்ணால் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் நம்ம கேரக்டரும் வந்து பேசியிருக்காங்க. அந்த டைமில் வந்து பான்ஸ் வந்து இன்னொரு மிஷின் இருக்குது அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மிஷின் என்னென்னா ட்ரெயினில் வந்து ஸ்கல் ரெட் ஸ்கல் இருக்கானவும் அதை வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் அந்த ட்ரெயினுக்கு போயிட்டு அங்கே ஜம்ப் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து அது ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த ட்ரெயினே வெடிக்குது. பட் வந்து எல்லாருமே தப்பிச்சாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் மாட்டிக்கிறாரு. உடனே வந்து ஹைட்ரா ஸ்டாப்பரை வந்து நீ வந்து தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை டெசர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜோலா கிட்டே போய் நான் வந்து எல்லாத்தையும் கேட்குறதுங்கிறது ஜோலா வந்து சொல்ல மாட்டான், ஆனால் நெக்ஸ்ட் வந்து சொல்லிடுறான். ஸோ வந்து ரெட் ஸ்கலோட பிளான் வந்து நம்ம காட்டுற வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ரெட் ஸ்கலை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம காட்டுறோம். நம்ம பான்ஸும் சேர்ந்து அவங்க டீம்லாம் போகிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ஸ்கல் வந்து டெசராட்டை வச்சு ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து நம்ம பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஹைட்ரா ஸ்டாம்பர் கூட இருக்குது. ஹைட்ரா ஸ்டாம்பருக்கு பவர் கொடுத்து அங்கேருந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்திங்கன்னா கேப்டன் பெகிக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே வந்து அந்த சைடில் வந்து ரெட் ஸ்கல் வந்து அந்த போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அதுக்குள்ளே வந்து சுகுமாரா குரோத் வந்து வர்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. அது சுகுமாரா குரோத்தா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதுதான் பார்த்திங்கன்னா
டாக்டர் சேர்ந்து டூவில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ரூமரும் பொயின் இருக்குது, அது நெக்ஸ்ட் அந்த சீனை அப்படியே கன் பண்ணால் நம்ம சுக்மா கோலத்தை வந்து நம்ம ரெட் ஸ்கல்லே வந்து பிடிச்சிட்டு போயிடுது, அதாவது கொண்டுருது அருமா. அதை பார்த்து நம்ம கேப்டன் கார்டர் வந்து நம்ம பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எப்படியாச்சும் இந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வர்ட் சார் கிட்ட சொல்கிறாரு. ஆர்வர்ட் சார் வந்து என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், அந்த போர்ட்டலை வந்து க்ளோஸ் பண்ணுறேங்கிறது வந்து அந்த இது அந்த கீச்சர் வந்து பார்த்திங்கன்னா போக முடியல. உடனே வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து வராங்க ஏதாச்சும் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த சுகுமார் அதோட தெண்டகல்ஸ் வச்சுட்டு அங்கே இருக்க பில்டிங் அடிக்குது. உடனே வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் அங்கே உள்ளே இருக்க எல்லாரையும் வந்து வெளில கூட்டிட்டு போய் வச்சிடறாரு. உடனே நம்ம கேப்டன் கார்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி உள்ளே அந்த போர்ட்டலுக்குள்ள அனுப்பிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அனுப்பாங்க. போர்ட்டலுக்குள்ளே சேர்ந்து நம்ம கேப்டன் கார்டரும் போயிடுறாங்க. இன்னொரு சைடில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அந்த சைடு வழியாக நம்ம போர்ட்டல்லேருந்து நம்ம கேப்டன் கார்டர் வெளில வராங்க. வெளில வந்து அதை காமிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியா நாக்கே இருக்காங்க. கேப்டன் கார்னர் வந்து பார்க்குறாங்க, நிக் ஃபியூரி வந்து இப்போ யாருன்னே தெரியாமல் முடிக்கும் போது ஹாக்கே சொல்கிறாங்க, சார் இது கேப்டன் கார்னர்னு சொல்லிட்டு வார் முடிஞ்சு 70 வருஷம் ஆகுது, வாரில் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக் ஃபியூரி வந்து நம்ம கேப்டன் கார்னர் கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம வார் சார் வந்து பேசுகிற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க, மல்டிவர்ஸ் நியூ கிரியேட்ஸ் நியூ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் டிங் லிங் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெட்னஸ்டே இந்த சீரிஸோட எபிசோட வந்து தமிழில் வந்து